ஹலோ அண்ட் வெல்கம் டு மை கிளாஸ் இன்றைக்கி நாம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக்கிலேருந்து ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரோட பேர் அ லெட்டர் டு காட் இதை எழுதினது ஜிஎல் ஃபியூஎன் டே இந்த லெசனோட டைட்டில் அ லெட்டர் டு காட் யாருக்கு லெட்டர் எழுதுகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு யார் எழுதுறாங்க அப்படின்னா லெஞ்சோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் அவன் ஒரு சாதாரண ஃபார்மர் எல்லா ஃபார்மர்ஸ் மாதிரியும் அவனும் மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் எதிர்பாராத விதமாக ஹார்வெஸ்ட்டுக்கு அவனோட க்ராப்ஸ் எல்லாம் ரெடி இருக்க டைமில் ஹீல் ஸ்டாம் வந்துடுது அதனால் அவனோட க்ராப்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுது அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்ற நிலைமை ஆயிடுது இப்போ அவனுக்கு வாழ்க்கையில் இருக்க ஒரே நம்பிக்கை காட் தான் அதனால காட்க்கு அவன் ஒரு லெட்டர் எழுதுறான் அந்த லெட்டரில் அவன் கிட்ட ஹண்ட்ரட் பெஸோஸ் கேட்குறான் பெசோஸ் அப்படிங்கிறது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு கரன்சி யூனிட் மெக்சிகோ அர்ஜென்டினா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பெசோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கதை கூட ஏதோ ஒரு லேட்டின் அமெரிக்கன் தான் நடக்குது அவன் காடுக்கு எழுதின லெட்டர் காட் வரைக்கும் போச்சா காட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாரா அதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம் த ஹவுஸ் த ஓன்லி ஒன் த என்டயர் வேலி த ஹவுஸ் இது லஞ்சவோட ஹவுஸ் அந்த வேலிலேயே அவனோட வீடு மட்டும்தான் தனியாக இருந்தது பக்கத்தில் வேறு எந்த வீடுமே இல்லை சேட் ஆன் த கிரெஸ்ட் கிரெஸ்ட் அப்படின்னா டாப் ஆஃப் அ ஹில் ஆஃப் அ லோ ஹில் ரொம்ப பெரிய ஹில் கொஞ்சம் லோ ஹில் மேலே தனியாக அவனோட வீடு இருந்தது ஃப்ரம் திஸ் ஹைட் ஒன் குட் சீ த ரிவர் அந்த ஹைட்டில் இருந்து பார்த்தா அவனோட வீட்டிலருந்து பார்த்தா ரிவர் தெரியும் அண்ட் த ஃபீல்ட் ஆஃப் ரைப் கார்ன் டாட்டட் வித் த ஃப்ளவர்ஸ் அங்கேருந்து பார்த்தா வேறு என்ன தெரியும்னா அவனோட கார்ன் ஃபீல்டு தெரியும் அவனோட கார்ன் ஃபீல்டில் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் தெரியுது That ஆல்வேஸ் ப்ராமிஸ்ட் அ குட் ஹார்வெஸ்ட் நிறைய பூ பூத்தா நிறைய கார்ன் வரும்ல அதனால் ஒவ்வொரு தடவையும் அந்த பூ பூக்கும் போது அதை பார்க்கும்போது அவனுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இந்த கதை ஆரம்பிக்கும் போது அவனோட க்ராப்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது த ஓன்லி திங் த அர்த் நீடட் வாஸ் அ டவுன் போர் டவுன் போர் அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் நல்ல மழை பெஞ்சால் அவனோட ஹார்வெஸ்ட்டுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர் அட்லீஸ்ட் அ ஷவர் அப்படி பெருசாக மழை பெய்யலைன்னா கூட ஒரு மைல்டு ரெயின் லைட்டாக மழை பெஞ்சா கூட அவனுக்கு அந்த டைமில் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் த்ரூ அவுட் த மார்னிங் லஞ்சோ ஹூ நியூ ஹிஸ் ஃபீல்ஸ் இன்டிமேட்லி லெஞ்சோக்கு அவனோட வயல் அவனோட ஃபீல்டை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் இன்டிமேட்லி அப்படின்னா க்ளோஸ்லி அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹேட் டன் நத்திங் எல்ஸ் பட் சீ த ஸ்கை டுவர்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட் அவன் அன்றைக்கி காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஸ்கையை பார்த்துட்டே இருக்கான் ஏன் ஸ்கையை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னா மழை வருமா வராதான்னு பார்க்குறதுக்காக இப்போது எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போது மழை பெஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால வானத்தையே பார்த்துட்ருக்கான் மான்சூனில் அந்த பக்கம் இருந்து வர வேண்டு தான் அவங்களுக்கு மழை கொண்டு வரும் போல இருக்குது அதனால அவன் நார்த் ஈஸ்டே பார்த்துட்ருக்கான் நான் வி ஆர் ரியோலி கோயிங் டு கெட் சம் வாட்டர் உமன் த உமன் ஹூ வாஸ் ப்ரிப்பேரிங் சப்பர் ரிப்ளைடு எஸ் காட் வில்லிங் வானத்தையே பார்த்துட்டு இருந்த லஞ்சோ அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான் இப்போ மழை பெய்ய போது நமக்கு கொஞ்சம் வாட்டர் கிடைக்க போகுது ஒய்ஃபை வந்து உமன் அப்படின்னு சொல்கிறான் மேன் ஆஃப் த ஹவுஸ் உமன் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதனால உமன் அப்படின்னு சொல்கிறான் அவனோட வைஃப் சப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா சப்ப அப்படின்றது நைட் சாப்பிட்ற ஒரு லைட்டான டின்னர் லஞ்சோ சொன்னதை கேட்டுட்டு அவளும் காட் வில்லிங் அப்படின்னு சொல்றா இருந்தே இவங்களுக்குலாம் எவ்வளோ கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது த ஓல்டர் பாய்ஸ் வர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் த ஸ்மாலர் ஒன்ஸ் வர் பிளேயிங் நியர் ஹவுஸ் அண்டல் த உமன் கால் டு கம் ஃபார் டின்னர் லன்ச்சோக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க போல இருக்கு ஓல்டர் பாய்ஸ் அதாவது கொஞ்சம் வளர்ந்த பசங்கள்லாம் அவனோட சேர்ந்து ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க சின்ன பசங்கள்லாம் அவங்க வீட்டு பக்கத்திலேயே விளையாண்டுட்டுருக்காங்க அம்மா டின்னர் ரெடி பண்ணிவிட்டு அந்த பசங்களெல்லாம் கூப்பிடுறாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு இட் வாஸ் டியூரிங் த மீல் தட் ஜஸ்டிஸ் லஞ்சோ ஹேட் ப்ரெடிக்டட் பிக் ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் பிகான் டு ஃபால் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா நடக்க போகிறது முன்னாடியே சொல்கிறது லஞ்சோ அவனோட கிட்ட சொன்னான் இல்லையா இன்றைக்கி மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன மாதிரியே அவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டுருக்கும் போது அன்னைக்கு மழை வந்துருச்சு இந்த நார்த் ஈஸ்ட் ஹியூஜ் மவுண்டன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் குட் பி சீன் அப்ரோச்சிங் நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய கிளவுட்ஸ் வருது அந்த கிளவுட்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா மவுண்டன் மாதிரி பெருசாக இருக்கான் அதெல்லாம் அவங்க ஃபீல்டு இருக்க பக்கமாக வந்துட்ருக்கு த ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட் மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த மழை வாசம் வரும் இல்லையா மண் வாசனை அதெல்லாம் வருது த மேன் வெண்ட் அவுட் நோ அதர் ரீசன் தேன் டு ஹாவ் த ப்ளெஷர் ஆஃப் ஃபீலிங் த ரெயின் ஆன் ஹர்ஸ் பாடி அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறான் வேறு எதுக்கும் இல்லை அங்கே போய் மழையில் நனைஞ்சு அந்த மழையை அனுபவிக்கிறதுக்காக அந்த பிளெஷர் அதுக்காக அவன் வெளியில் போகிறான் வென் ஹீ ரிட்டர்ன்ட் ஹீ எக்ஸ்க்ளைம்டு வெளியில் போய் நல்லா நனைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தீஸ் ஆர் இன் ரெயின் ட்ராப்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை இதெல்லாம் மழை தொழிகள் கிடையாது தே ஆர் நியூ காயின்ஸ் இதெல்லாம் புது காயின்ஸ் த பிக் ட்ராப்ஸ் ஆர் டென் சென்ட் பீசஸ் அண்ட் த லிட்டில் பாய்ஸ் ஆஃப் ஃபைவ் இங்கே லஞ்சோ அந்த ரெயின்ட்ராப்ஸ் எல்லாம் காயின்ஸோடு கம்பேர் பண்ணுறான் ஏன் அப்படி பண்ணுறான்னா இந்த மழை பெய்கிறதுனால அவனுக்கு ஹார்வெஸ்ட் நல்லா கிடைக்கும் அவன் அவனோட க்ராப்ஸ் எல்லாம் விற்றான்னா அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால் அந்த பிக் ட்ராப்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறான்னா டென் சென்ட் பீசஸ் அப்படின்னு சொல்கிறான் பத்து காசு மாதிரி அந்த சின்ன சின்ன மழை அவனுக்கு ஃபைவ் சென்ட் பீசஸாக தெரியுது அஞ்சு காசு மாதிரின்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரில் கூட இப்படி தானே எல்லா ஃபார்மர்ஸும் மழையை நம்பி தான் இருக்காங்க மழை பெஞ்சால் ஃபார்மர்ஸ்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இங்கே லஞ்சோ கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் வித் த சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்பிரஷன் ஹீ ரிகார்டட் த ஃபீல்ட் ஆஃப் ரைப் கார்ன் வித் இட்ஸ் ஃப்ளவர்ஸ் ட்ரேப்ட் என் அ கர்ட்டன் ஆஃப் ரெயின் அவன் அவனோட ஃபீல்டை பார்க்குறான் அங்கே இருக்க ரைப் கார்ன் கார்ன்லாம் ரைப் ஆகி கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியான ஸ்டேஜில் இருக்குது அந்த ஃப்ளவர்ஸ் மேலெல்லாம் மழை பெஞ்சால் அந்த தண்ணியெல்லாம் எப்படி கவர் பண்ணியிருக்கனா ஒரு துணியை போட்டு நம்ம அந்த ஃப்ளவரை கவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த தண்ணி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கு இன் அ கர்ட்டன் ஆஃப் ரெயின் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்தது பட் சடன்லி அ ஸ்ட்ராங் விண்ட் பிகேன் டு ப்ளோ திடீர்னு விண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்க ஆரம்பிச்சிருது அண்ட் அலாங் வித் ரெயின் வெரி லார்ஜ் ஹீல் ஸ்டோன்ஸ் பிகேன் டு ஃபால் மழையோடு சேர்ந்து பெரிய பெரிய ஐஸ் கட்டி ஹெல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா அதுதான் நீங்கள் நம்ம ஊர்லெலாம் எப்பயாவது ஐஸ் கட்டி மழை பெய்யும் பார்த்துருப்பீங்க பெருசு பெருசாக அதெல்லாம் விழுக ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரி ஹெயில் ஸ்டோன்ஸ் விழுகிறத தமிழில் ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவாங்க தீஸ் ட்ரூலி டிட் ரிசம்பிள் நியூ சில்வர் காயின்ஸ் மொதல் லெஞ்சோ அந்த ரெயின்ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்து சில்வர் காயின்ஸோட கம்பேர் பண்ணான் இல்லையா இப்போது இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாவே சில்வர் காயின்ஸ் மாதிரியே இருக்குது த பாய்ஸ் exposing themselves to த ரெயின் ரேன் out to கலெக்ட் த ஃப்ரோசன் pearls. அந்த ஹேல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தா லஞ்சவோட பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அவங்க மடையில் நனைஞ்சிகிட்டே ஓடி போய் அங்கே கீழே செதறி கடந்த ஃப்ரோசன் பேர்ஸ் இங்கே ஹேல் ஸ்டோனை ஃப்ரோசன் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் அதை எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு சீரியஸ்னஸ் எல்லாம் புரியாது இல்லையா அவங்க ஜாலியாக அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் லெஞ்சோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவு எக்ஸ்க்ளைம் த மேன் லெஞ்சோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதனால வர வர மோசமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஐ ஹோப் இட் பாசஸ் குவிக்லி இந்த ஹேல் ஸ்டாம் விழுகிறது சீக்கிரம் நின்றும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அப்படின்னு நடக்கலை ஃபார்ன் ஹவர் த ஹேல் ரெயின்ட் ஆன் த ஹவுஸ்

ஒயிட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அந்த ஹேல் ஸ்டாம்னால என்ன ஆச்சு அப்படின்னா நாட் அ லீஃப் ரிமைண்ட் ஆன் த ட்ரீஸ் இப்படி ஐஸ் ட்ரீஸ்லலாம் விழுந்தால் அந்த டெம்பரேச்சரை லீவ்ஸாலாம் தாங்கவே முடியாது அதனால ஒரு லீஃப் கூட இல்லை எல்லாம் ஃப்ராஸ்ட் ஆகிடும் எல்லாமே அழுகி போன மாதிரி ஆகிடும் த கார்ன் வாஸ் டோட்டலி டிஸ்ட்ராய்டு அவனோட கார்ன் செடியெல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சு த ஃப்ளவர்ஸ் வர் கான் ஃப்ரம் த பிளான்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிளான்ஸில் இருந்தது இல்லையா அது எல்லாமே கீழே விழுந்துருச்சு லஞ்சோ சோல் வாஸ் ஃபில்ட் வித் சேட்னஸ் இந்த மாதிரி ஸ்டேட்டை ஒரு ஃபார்மர் பார்த்தா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ வேதனையோடு இருக்கும் லன்ச்சோவோட சோல் அந்த மாதிரி தான் இருந்தது வென் த ஸ்டாம் ஹேட் பாஸ்ட் ஹீ ஸ்டுட் the த of ஆஃப் த ஃபீல்ட் said செட் டு ஹிஸ் சன்ஸ் இந்த புயல் ஓஞ்சதுக்கு அப்புறமா அவனோட ஃபீல்டுக்கு போய் அந்த ஃபீல்டு நடுவில் நின்றுட்டு அவனோட பசங்கிட்ட சொல்கிறான் அ பிளேக் ஆஃப் லோக்கஸ் வுட் ஹேவ் லெஃப்ட் மோர் தென் திஸ் த ஹேல் லெஃப்ட் நத்திங் லோ அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த வெட்டு கிளிலாம் வந்தது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இன்செக்ட் குரூப்பாக வந்து இந்த பயிரெல்லாம் சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ தூரம் அந்த க்ராப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகியிருக்காது த ஹேல் ஹேஸ் லெஃப்ட் நத்திங் இந்த ஹேல் ஸ்டாம் வந்து கொஞ்சம் கூட மிச்சமே வைக்கலை திஸ் இயர் வி வில் ஹேவ் நோ கான் இந்த வருஷம் நமக்கு கான் கிடைக்காது அவ்வளோதான் பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட் வந்திருந்தா கூட ஏதாவது இருக்கும். இந்த ஹேல் ஸ்டோம் இப்படி பண்ணியிருச்சு அப்படின்னு சொல்லி ரும்ப ரொம்ப வருத்தப்படுறான் த நைட் was a sorrowful ஒன் அன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அந்த நைட்டே ஒரு sorrowful நைட்டாக இருந்தது All our work for nothing, Nama Ivlo Kashta Patu Valachadh, Idik Dana, Kadesi Wundume Ilama Poche. There is no one who can help us. Namakudavi Seratka Yarme Karayad. We will all go hungry this year. Namela say in the Pataniarka Vendita in the Varsho Mulso Nama Patniarka Vendida Ibdu over Thorun Pesi Trikanga. But in the hearts of all who lived in that solitary house in the middle of the valley, there was a single hope, help from God. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கவலைப்பட்டாலும் அவங்க எல்லாரும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அவர் யார் அப்படின்னா காட் கடவுள் மேலே அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி நம்பிக்கை இருக்குது கடவுள் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவார் கண்டிப்பாக அவங்க யாரையும் பட்னியாக விட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை அவங்க மனசில் இருக்குது டோன்ட் பி சோ அப்செட் யாரும் கவலைப்படாதீங்க ஈவன் தோ திஸ் சீம்ஸ் லைக் அ டோட்டல் லாஸ் இது ஒரு பெரிய லாஸ் மாதிரி எல்லாமே போயிட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு லெஞ்சோ எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்கிறான் ஆக்சுவலாக லெஞ்சோவே கவலையோட தான் இருக்கான் ஆனாலும் அஸ் அ மேன் ஆஃப் த ஹவுஸ் அவனோட கடமை இல்லையா எல்லாருக்கும் ரொம்ப தைரியம் கொடுக்குறான் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறான் ரிமெம்பர் நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர் பட்னியில் செத்தவங்கன்னு யாருமே கிடையாது அதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு லஞ்சோ நம்புகிறான் தட்ஸ் வாட் தே சே நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர் யாருமே நாம் பட்னியில் சாக மாட்டோம் எல்லாரும் நம்புங்க அப்படின்னு லன்ச்சோ சொல்கிறான் ஆல் த்ரூ தி நைட் லன்ச்சோ தாட் ஓன்லி ஆஃப் ஹிஸ் ஒன் ஹோப் அன்றைக்கு ராத்திரி பூரா லஞ்சோ அவனோட ஒரே நம்பிக்கையை பற்றி தான் நினச்சிட்ருந்தான் த ஹெல்ப் ஆஃப் காட் அவனோட ஒரே நம்பிக்கை என்னன்னா கடவுள் அவங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது தான் ஹூஸ் ஐஸ் ஆஸ் ஹீ ஹேட் பின் இன்ஸ்ட்ரக்டட் சி எவ்ரி திங் ஹீ ஹேட் பின் இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னா அவனுக்கு சொல்லியிருக்காங்க அவன் படிச்சிருக்கான் அவனோட நம்பிக்கை என்னன்னா காட் அவரோட கண் மூலமாக உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் ஈவன் வாட் இஸ் டீப் இன் ஒன்ஸ் கான்ஷியன்ஸ் கான்ஷியன்ஸ் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியும் இல்லையா ஒருத்தரோட உள் மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை கூட கடவுளால் பார்க்க முடியும் கடவுளோட கண்ணில் இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது லென்சோ வாஸ் அண்ட் ஆக்ஸ் ஆஃப் அ மேன் ஆக்ஸ் ஆஃப் அ மேன் அப்படின்னா என்ன லென்சோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவன் அவனோட ஃபீல்டில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் ஒர்க்கிங் லைக் அன் ஆனிமல் இன் த ஃபீல்ட்ஸ் ஒரு ஆனிமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக விடாமல் வேலை பார்க்குமோ அந்த மாதிரி லென்சோ அவனோட ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணான் பட் ஸ்டில் ஹீ நியூ ஹவு டு ரைட் அவன் ஃபீல்டில் வேலை செய்கிற ஒரு ஃபார்மராக இருந்தால் கூட அவனால் எழுத முடியும் எழுத படிக்க அவனுக்கு தெரியும் த ஃபாலோயிங் சண்டே ஆட் டே பிரேக் சண்டே காலையில் டே பிரேக் அப்படிங்கிறது விடிஞ்ச உடனேயே ஹீ பிகான் டு ரைட் அ லெட்டர் விச் ஹீ செல்ஃப் வுட் கேரி டு டவுன் அண்ட் பிளேஸ் இன் த மெயில் பாக்ஸ் அந்த லெட்டர் அவன் எழுதிட்டு அவனே டவுனுக்கு கொண்டு போய் அங்கே இருக்க மெயில் பாக்ஸ்லேயும் போட போகிறான் இட் வாஸ் நதிங் லெஸ் தென் அ லெட்டர் டு காட் அவன் விடிய காலையிலே யாருக்கு லெட்டர் எழுதுனா அப்படின்னா காடுக்கு அந்த லெட்டரில் லஞ்சம் என்ன எழுதியிருந்தான்னா காட் ஹீரோட் இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் கோ ஹங்க்ரி திஸ் இயர் நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா இந்த வருஷம் பூரா என்னோடய ஃபேமிலி நான் எல்லாருமே பட்னியாக இருக்க வேண்டியதான் ஐ நீட் ஹண்ட்ரட் பெசோஸ் எனக்கு ஹண்ட்ரட் பெசோஸ் வேணும் பெசோஸ்னால் என்னென்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன் ஆர்டர் டு சோ மை ஃபீல்ட் அகேன் அவன் வேறு எதுக்கும் கேட்கல அவன் திரும்ப விவசாயம் பண்ணுறதுக்கு அதுக்கு விதை வாங்குறதுக்கு அவனுக்கு பணம் தேவையாக இருக்குது அண்ட் டு லிவ் அண்டில் த க்ராப்ஸ் கம் அது போக அவனோட க்ராப்ஸ் எல்லாம் வளர்ந்து ஹார்வெஸ்ட் ஆகி அவன் விற்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் சாப்பிடணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹண்ட்ரட் பெசோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் காட் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கான் பிகாஸ் த ஹேல் ஸ்டாம் ஹேல் ஸ்டாம் வந்ததுனால தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்ற ரீசனையும் எழுதியிருக்கான் ஹீ ரோட் டூ காட் ஆன் த என்வலோப் அந்த கவருக்கு மேலே டூ காட் அப்படின்னு அட்ரஸ் எழுதுகிற இடத்துல எழுதிட்டான் புட் த லெட்டர் இன்சைட் அவன் எழுதின லெட்டரையும் அந்த கவருக்குள்ளே என்வலோப் குள்ளே வச்சுட்டான் அண்ட் ஸ்டில் ட்ரபுல்ட் வென் டு டவுன் அவன் டவுனுக்கு போகும்போது கூட அவனுக்கு மனசே சரியில்லை அட் த போஸ்ட் ஆஃபீஸ் ஹி த ஸ்டாம்ப் ஆன் த லெட்டர் அண்ட் ட்ராப்டட் என் டு த மெயில் பாக்ஸ் எப்படி நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்க்கு லெட்டர் எழுதுனா அட்ரஸ் எல்லாம் எழுதி ஸ்டாம்ப் எல்லாம் ஓட்டி மெயில் பாக்ஸில் போடுவோமோ அதே மாதிரி அவனும் காடுக்கு எழுதின லெட்டரில் ஸ்டாம்ப்பெல்லாம் ஒட்டி மெயில் பாக்ஸில் போட்டுட்டான் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹூ வாஸ் அ போஸ்ட் மேன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ட் அட் த போஸ்ட் ஆஃபீஸ் வென் டு ஹிஸ் பாஸ் லாஃபிங் ஹார்டிலி அண்ட் ஷோட் ஹெம் த லெட்டர் டு காட் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணி அட்ரஸ் எல்லாம் பார்த்து அதில் ஸ்டாம்ப் எல்லாம் பண்ணி அனுப்புவாங்கல்ல அப்படி பார்த்த ஒரு போஸ்ட் மேன் அந்த லெட்டரை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா அங்கே அட்ரஸில் காட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அதனால அவரோட பாஸ் போஸ்ட் மாஸ்டர்ட்ட காமிக்கிறதுக்கு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போறாரு நெவர் இன் ஹெஸ் அ மேன் ஹேட் ஹீ நோன் தட் அட்ரஸ் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவர் இப்படி ஒரு அட்ரெஸ பார்த்ததே இல்லை த போஸ்ட் மாஸ்டர் அ ஃபேட் ஆமியபிள் ஃபெலோ ஆல்சோ ப்ரோக் அவுட் லாஃபிங் அங்க இருந்த போஸ்ட் மாஸ்டர் அவரை டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவர் ஃபேட்டா இருந்தாராம் ஆமியபிள் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன் அவரும் அந்த லெட்டரை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு பட் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஹீ டர்ன்ட் சீரியஸ் ஆனால் உடனே அவர் சீரியஸாகவும் மாறிடுறாரு அண்ட் டேப்பிங் த லெட்டர் ஆன் ஹிஸ் டெஸ்க் அந்த லெட்டரை லேஸாக டெஸ்கில் தட்டிகிட்டே சொல்கிறாரு காமெண்டட் வாட் ஃபேத் என்ன ஒரு நம்பிக்கை ஐ விஷ் ஐ ஹேட் த ஃபேத் ஆஃப் த மேன் ஹூ ரோட் திஸ் லெட்டர் இந்த லெட்டரை எழுதுனா அவனோட நம்பிக்கை எனக்கும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங் அப் அ கரஸ்பாண்டன்ஸ் வித் காட் காடோட கம்யூனிகேட் பண்ணுறான் லெட்டர்லேயே என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஸோ என் ஆர்டர் நாட் to ஷேக் த ரைட்டர்ஸ் ஃபேத் அண்ட் காட் த போஸ்ட் மாஸ்டர் up with an idea. ஐடியா இப்போ போஸ்ட் மாஸ்டருக்கு லெஞ்சோக்கு கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அவனோட நம்பிக்கையை கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்க அவர் விரும்பலை அதனால் அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு ஆன்சர் த லெட்டர் அவரே காட் மாதிரி லெட்டருக்கு ஆன்சர் எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பட் வென் ஹி ஓப்பன் டிட் இட் வாஸ் எவிடென்ட் தட் டு ஆன்சர் இட் ஹீ நீடட் சம்திங் மோர் தேன் குட்வில் இங்க் அண்ட் பேப்பர் ஆனால் அந்த லெட்டரை பிரித்து படித்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சது அந்த லெட்டருக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வெறும் நல்ல மனசு இன்க் பேப்பர் மட்டும் இருந்தால் பத்தாது ஏன்னா லென்ச் காட் கிட்ட ஹண்ட்ரட் பெஸோஸ் எல்லாம் கேட்டிருக்கான் பட் ஹீ ஸ்டக் டு ஹிஸ் ரெசல்யூஷன் அவர் என்ன டெசிஷன் எடுத்தாரோ அதில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் ஹீ ஆஸ்ட் ஃபார் மனி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயீஸ் அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பணம் கேட்குறாரு ஹீ ஹிம் செல்ஃப் கே பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி அவரோட சேலரியிலேருந்தும் ஒரு பகுதி எடுக்கிறாரு அண்ட் செவரல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஒப்லாய் டு கிவ் சம்திங் ஃபார் அன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி டொனேஷன் மாதிரி ஒரு ஏழைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி சேரிட்டி மாதிரி அவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு உதவுறதுக்கு முன் வர்றாங்க இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்போது கடவுள் நேராக வந்து தான் அவருக்கு உதவி செய்யணுன்றது இல்லை இந்த உலகத்தில் இருக்க நிறைய மனுஷங்கள் கடவுள் மாதிரி சரியான நேரத்தில் உதவி செய்வாங்க இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹெம் டு கேதர் டுகெதர் த ஹண்ட்ரட் பெசோஸ் அவரும் ஒரு சேலரி வாங்குகிற போஸ்ட் மாஸ்டர் தானே அவரால் ஹண்ட்ரட் பெஸோஸ் கலெக்ட் பண்ணவே முடியல இம்பாசிபிளாக இருந்தது ஸோ ஹீ வாஸ் ஏபிள் டு சேண்ட் த ஃபார்மர் ஓன்லி லிட்டில் மோர் தன் ஹாஃப்

அந்த லெட்டரில் ஒரே ஒரு வேர்டு தான் சைன் பண்ண மாதிரி இருந்தது அது என்னன்னா காட் அதாவது காடே லஞ்சோக்கு ஒரு லெட்டர் எழுதின மாதிரியும் பணம் அனுப்புன மாதிரியும் அவர் ஒரு லெட்டர் க்ரியேட் பண்ணிட்டார் த ஃபாலோயிங் சண்டே லென்சோ கேம் பிட் ஏர்லியர் தேன் யூஷுவல் டு ஆஸ்க் இஃப் தேர் வாஸ் அ லெட்டர் ஃபார் ஹெம் லென்சோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த சண்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டான் அவனுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கான் ஏன்னா அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் ஈகராக இருக்கான் இட் வாஸ் த போஸ்ட் மேன் ஹிம்செல் ஹூ ஹேண்டல் த லெட்டர் டு ஹெம் லஞ்சோக்கு லெட்டரை யார் கொடுத்ததுன்னா போஸ்ட் மேன் போஸ்ட் மாஸ்டர் கொடுக்கல அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா வாயல் த போஸ்ட் மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸிங் த கன்டென்ட்மெண்ட் ஆஃப் அ மேன் ஹூ ஹாஸ் பர்ஃபார்ம் த குட் டீட் லுக் ஆன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர் அவரோட ஆஃபீஸ்லேருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன் திருப்தியாக இருக்குது அப்படின்னா பெர்ஃபார்ம்ட் அ குட் டீட் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யும் போது நமக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தியோட அவர் அவரோட ஆஃபீஸ்லருந்து லஞ்சோவை பார்த்துட்ருக்காரு லன்ச்சோ ஷோட் நாட் த ஸ்லைட்டஸ்ட் சர்ப்ரைஸ் ஆன் சீயிங் த மணி லன்ச்சோ லெட்டரை வாங்கி பிரித்து பார்த்தா உள்ள பணம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை பார்த்து லஞ்சோவுக்கு கொஞ்சம் கூட சர்ப்ரைஸே இல்லை சச் வாஸ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் ஏன்னா லென்சோவுக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக கடவுள் அவனுக்கு பணம் அனுப்புவார் அப்படின்ற நம்பிக்கையோடு அவன் அந்த லெட்டரை திறந்து பார்த்ததுனால அங்கே பணம் இருக்கிறத பார்த்தா அவனுக்கு சர்ப்ரைஸே வரல பட் ஹீ பிகேம் ஆங்க்ரி வென் ஹீ கவுண்டர்ட் த மணி ஆனால் பணத்தை எண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஏன் காட் குட் நாட் ஹாவ் மேட் அ மிஸ்டேக் கடவுள் தப்பே பண்ண மாட்டார் நாட் குட் ஹீ ஹவ் டினைட் லஞ்சோ வாட் ஹீ ரிக்வஸ்டட் லென்ச்சோ அவர்கிட்ட ஒன்று கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்லுவாரா அப்படி நடக்குமா லென்ச்சோக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை அவன் கேட்ட முழு பணமும் அவனுக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு கோபம் வந்துருச்சு இம்மீடியட்லி லன்ச்சோ வென்ட் அப் டு த விண்டோ டு ஆஸ்க் ஃபார் பேப்பர் அண்ட் இங்க் லென்ச்சோ அங்கே இருந்த விண்டோ விண்டோன்னா கவுண்டர் அங்கே போய் பேப்பரும் இங்கும் கேட்குறான் ஆன் த பப்ளிக் ரைட்டிங் டேபிள் ஹி ஸ்டார்டட் டு ரைட் அவன் திரும்ப ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான் ஹீ ஸ்டார்டட் டு ரைட் வித் ப்ரோ காஸ்ட் பை த எஃபர்ட் ஹி ஹேட் டு மேக் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஐடியாஸ் அவன் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் லெட்டரில் எழுதணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு எழுதுறதுல அவனோட ஐப்ரோஸ் எல்லாம் ரிங்கிள் ஆகுது வென் ஹீ ஃபினிஷ்ட் ஹீ த விண்டோ டு பை அ ஸ்டாம்ப் விச் ஹீ லிக்ட் அண்ட் தென் அஃபிக்ஸ் டு த என்லோப் ப்ளோ ஆஃப் ஹிஸ் ஃபிஸ்ட் லஞ்சோ லெட்டர் எழுதி முடிச்சவன திரும்ப கவுண்டருக்கு போய் ஒரு ஸ்டாம்ப் வாங்குறான் அந்த ஸ்டாம்பை லிக் பண்ணி அந்த என்வலோப் மேலே வச்சுட்டு ஓங்கி ஒரு குத்து குத்தி அந்த ஸ்டாம்பை அந்த என்வலோப்பில் ஒட்டுறான் ஏன்னா லஞ்சோ அந்த அளவுக்கு கோபத்தோடு இருக்கான் த மோமெண்ட் த லெட்டர் ஃபெல் இன் டு த மெயில் பாக்ஸ் த போஸ்ட் மாஸ்டர் வென் டு ஓப்பன் இட் அவன் லெட்டரை போட்டுட்டு போன உடனே போஸ்ட் மாஸ்டர் போய் அந்த லெட்டரை எடுத்துடுறாரு இட்ஸ் எட் காட் ஆஃப் ஆல் த மணி ஐ ஆஸ்ட் ஃபார் ஓன்லி செவன்டி பெசோஸ் ரீச் மீ இந்த லெட்டரையும் லன்ச்சோ காடுக்கு தான் எழுதியிருக்கான் அதில் என்ன எழுதியிருக்குன்னா காட் நான் உங்ககிட்ட கேட்ட பணத்தில் செவன்ட்டி பெசோஸ் தான் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு சென்ட் மீ த ரெஸ்ட் மிச்ச பணத்தையும் அனுப்புங்க சின்ஸ் ஐ நீட் இட் வெரி மச் எனக்கு இப்போது பணம் ரொம்ப தேவையாக இருக்குது பட் டோன்ட் சென்ட் இட் டு மீ த்ரூ த மெயில் ஆனால் போஸ்டில் மட்டும் எனக்கு இந்த பணத்தை அனுப்பிடாதீங்க பிகாஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் அ பஞ்ச் ஆஃப் குருக்ஸ் குருக்ஸ் அப்படின்னா சீட் பண்ணுறவங்கன்னு அர்த்தம் இங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்லாம் ஏமாத்துறவங்க அவங்கள நம்பி பணத்தை அனுப்பிடாதீங்க அப்படின்ட்டு கடைசி லென்ச்னு சைன் பண்ணியிருக்கான் இந்த போஸ்ட் மாஸ்டர் லஞ்சோ திரும்ப லெட்டர் எழுதுறத பார்த்த உடனே அவன் காடுக்கு தேங்க் பண்ணி தான் லெட்டர் எழுதியிருப்பான்னு நினச்சிட்டு தான் அவர் கண்டிப்பாக அந்த லெட்டரையே ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாரு அவர் நல்லது தான் செஞ்சார் ஆனால் லென்சோ கடவுள் கண்டிப்பாக நூறு பேசும் அனுப்பியிருந்தார் இங்கே உள்ளவங்க தான் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்புகிறான் போஸ்ட் மாஸ்டர் நல்லது தான் பண்ணிணார் அவரால் முடிஞ்ச உதவி பண்ணிணாரு எல்லாருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டார் ஆனால் லெஞ்சோ கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கான் கடவுள் அவனுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறான் ஆனால் மனுஷங்க தான் இங்கே அவனுக்கு உதவி பண்ணாங்க அந்த மனுஷங்க மேலே லெஞ்சோக்கு ஃபெய்த்தே இல்லை அதுக்காக நம்ம யாருக்கும் உதவி பண்ணுறதை நிறுத்திடக்கூடாது நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கூட நோ குட் டீட் கோஸ் அன்பனிஷ்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் கடைசியில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக நாம் நல்லது பண்ணாமல் இருக்க முடியாது இந்த கதையோட மெயின் தீம் என்னான்னு பார்த்தீங்கன்னா லெஞ்சோ கடவுள் மேலே வச்சுருக்க ஃபெய்த் லெஞ்சோஸ் ஃபேத் அண்ட் காட் இந்த லெசன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் such videos hit the subscribe button keep the bell icon on like the video and share the video with your classmates and friends see you in next class